இருந்தா நம்ம நடந்து போறோம். மலை வேற பெய்து, ரொம்பவே மெஜஸ்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா 1000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாப்போம், இதுக்கே முடியல. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு மழை பெய்யுது. ஓடிடலாம். அதாவது இது பேர் வந்து மிக்ஸ்டு ஃப்ரைட். ஆந்திரா தக்காளி சாதம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டிசைன் பண்ணாதி. ஹலோ டீச், வெல்கம் பேக் டு மைக்ரேட் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி மலை ஏறது தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து நடந்து போக போகிறோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு வந்தது. திருப்பதி மலைக்கு நடந்து போகிறவங்க 10:00 அங்கே என்ட்ரன்ஸில் இருக்கணுமா, பிகாஸ் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். எப்படியோ ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓடிலாம் வந்து பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ் ஆந்திரா கவர்மெண்ட்டே ஸ்பெஷலாக திருமலை போகிறதுக்காக விட்டுருக்காங்களாம். மலை மேலே வரைக்கும் பஸ்ஸில் போகிறவங்க ரவுண்ட் ட்ரிப்பாக கூட டிக்கெட் எடுத்துக்கலாமா. அங்கே அள்ளிப்பறி நடப்பாத வழியாக போகிறனால அது வரைக்கும் டிக்கெட் எடுத்தோம். ஒருத்தருக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 5 பேர் போகிறனால 150 ரூபீஸ் ஆச்சு. ஓகே டூஸ், நம்ம நடந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்தா நம்ம நடந்து போக போகிறோம். மலை வேற போயிது. உள்ளே போகலான்னு பார்த்தா சப்பல் போட்டுட்டு போக கூடாதான். சோ சப்பலை என்ட்ரன்ஸ்லயே ஒரு பிளாக்ல கொடுத்துட்டு போனோமா. அவங்க ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க, அதை நம்ம மேல மலைக்கு போனதுக்கு அப்புறம் கொடுத்தா அந்த ஸ்லிப்பரை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். பஸ் உள்ள போகும்போது இப்படி ஒரு சப்வே கிராஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலிஜியன்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணதும் அவங்களோட விருப்பம் தான். நான் இங்க வந்தது எல்லாமே என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி வாட்டர் ஃபுளோ ஆகிட்டு இருக்க ஸ்டெப்ஸ் வழியா போனோம். இங்க ஸ்டார்டிங்லேயே ராஜகோபுரம் இருக்கும். ரொம்பவே மெஜஸ்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வழியா போகும்போது ரொம்ப பழமையான இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நம்ம ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டோட்டலா 3550 ஸ்டெப்ஸ் இருக்கு. போ 100 ஸ்டெப்ஸை ஈஸியா தாண்டிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நடந்து போறவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டுக்காக சென்டர்ல ஒரு கம்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷெட் கூட போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு உட்காரணும்னு தோணுச்சுன்னா உட்கார மாதிரி ஒரு செட்டப் கூட கொடுத்துருக்காங்க. 500 ஸ்டெப்ஸ் வந்தது லைட்டா டயர்ட் ஆயிட்டேன். நின்னா வேலைக்கு ஆகாதுன்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் ராஜபோலு மண்டபம். இந்த மாதிரி மண்டபத்துல ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. ஓகே டியூஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவ்வளோ 2550 ஸ்டெப்ஸ் இருக்கான். சரி பாப்போம், இதுக்கே முடியல. போக போக ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பா இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பாக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு ஒரு கடைக்கு வந்து ஸ்ப்ரைட் அப்புறம் பனானா வாங்கினேன். ஸ்ப்ரைட்டை மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு உட்காந்தா அங்க இருந்த வியூ ரொம்ப ஆசமா இருந்துச்சு. இதுதான் காளி கோபுரம். இங்க பில்டிங் ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப பழமையா பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு இயர்ஸ் கழிச்சு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பாருங்க டியூஸ். என் கூட வந்த 4 பேர் ஃப்ரண்ட்ல போயிட்டாங்க. நான் பின்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு 2000 ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே கொஞ்ச தூரத்துக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வேயா தான் இருக்கும். அதுல எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருக்கும். என்ன கோவில்னால இங்க ஃபுல்லாவே வெஜ் தான் கிடைக்கும். அதுல ஒரு கடையை சூஸ் பண்ணி ஆனியன் தோசை அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி வாங்கினேன். காரமான ஒரு சட்னி மாதிரி ஒன்னு வச்சிருந்தாங்க, அதையும் கேட்டு வாங்கினேன். இதுக்கு சைட் டிஷா தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் கொடுத்தாங்க. ரொம்பவே திக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தோசை சாப்பிட்டு பார்த்தா வீட்டுல சாப்பிடற மாதிரி தான் இருந்துச்சு. மிளகா பஜ்ஜி சூடா இல்லாதனால ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. அந்த காரமான சட்னி வச்சு ஒரு ட்ரை பண்ணா சோலி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த கார சட்னி சைட்ல வச்சுட்டு தோசை பஜ்ஜியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் இந்த தம்பிகளை பார்த்தேன். இவங்க 10th தான் படிக்கிறாங்களாம். வீட்டுல எல்லாருமே பெர்மிஷன் கேட்டு சென்னையில இருந்து திருப்பதிக்கு வந்தாங்களாம். கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. இங்க நிறையவே டைரக்ஷன் போர்ட்ஸ் அப்புறம் சைன் போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லாம இந்த மாதிரி பிளாட் சர்ஃபேஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாண்டிட்டாச்சு. Still 1450 more. யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சரியான மலை. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி மழைலாம் பெய்யுது. யோசிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மழை பெய்யுது.
ஸ்டில் இன்னும் ஒரு 1000 படிக்கட்டுக்கு மேலே ஏறணும். என்ன ஆக போதோ. அதில் வேலை ஷெட்டு இருக்கனால, இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கிடைக்குது. இல்லைனா ஃபுல்லாக நனைய வேண்டியதுதான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ மழை பெய்யுதுன்ட்டு. ஓடிடலாம், வழுக்குது வேற. மலையில் இங்கே ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லுலாம் அடிக்க வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரில, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வர வச்சுருக்காங்க. யாருக்காவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்க ஃபுல்லாக பெரிய பெரிய கல்லுலாம் அடிக்க வச்சுருக்காங்க. ஃபைனலி 2500 ஸ்டெப்ஸ் வந்தாச்சு. இன்னும் ஒரு 1050 தான் இருக்குது. சீக்கிரமாக க்ராஸ் பண்ணிட வேண்டியதான். க்ராஸ் பண்ணி நம்ம டாஸ்க்கு முடிச்சிட வேண்டியதான். ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ரோடெலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு இறங்கிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கூட கிடச்சாங்க. ஆக்சுவலாக இவர் இங்கே தான் லோக்கல் தான் போல். இவர் தான் எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்ட்டுலாம். அதே மாதிரி புரட்டாசி டைமில் ரொம்பவே கூட்டமாக இருக்குமா. இங்கே நிறைய பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அப்படியே பேசிட்டு போகும்போது தான் இந்த ஹனுமான் கோயிலில் பார்த்தோம். இங்கே ஆக்சுவலாக ஒரு பிலீஃப் இருக்கான், ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து லாக் போடுவாங்களாம். சப்போஸ் அது நடந்துருச்சுன்னா இங்கே வந்து அதே மாதிரி இந்த பெல்லாம் கட்டுவாங்களாம். இந்த 2760 ஸ்டெப்பில் தோசாணி மண்டபம் இருக்குது. இங்கேயும் இந்த மாதிரி நேர்வழி தான் இருக்கும். இந்த அள்ளிப்பறி பாதை இல்லாமல் இன்னொரு பாதையும் இருக்கான். அந்த பாதையில ரொம்பவே ஸ்டெப்ஸ்லாம் கம்மியா இருக்குமா. பட் ஆனா ஸ்டெப்ஸோட ஹைட் இந்த ஸ்டெப்ஸோட கொஞ்சம் ஹைட்டா இருக்குமா. அதே மாதிரி இங்க நடந்து போறவங்க ஷார்ட்ஸ் இல்லனா ஃப்ரீயான Dress போட்டு போங்க. பிகாஸ் நான் ஜீன்ஸ் போட்டு வந்ததனால ரொம்பவே அனுபவிச்சேன். ஷார்ட்ஸ் மாத்துனதுக்கு அப்புறம் தான் ஏறிறதுக்கே ஈஸியா இருந்துச்சு. இந்த 2840 ஸ்டெப்ல முக்குபாவி மண்டபம் இருக்கு. இத கிராஸ் பண்ணி போகும்போது படிக்கட்டலாம் இறங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர்லாம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ரொம்பவே க்ளீனா கூட மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருந்தாங்க. உங்களுக்கு சப்போஸ் வேணா இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கடையில ஒரு பாட்டிலே 40-50 ரூபீஸ் விற்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போகும்போது ரோடு வரும். இனி 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரோட்ல தான் வாக் பண்ணிட்டு போனோம். இப்போதான் மழை அடிச்சு முடிஞ்சனால ரொம்ப காத்து அடிச்சிட்டு இருந்தது. கிளைமேட் கூட ரொம்பவே ஆசமா இருந்துச்சு. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் கூட இருந்துச்சு. அதுல தண்ணியை பிடிச்சு குடிச்சா மழை தண்ணினால ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய கோபுரம் வந்துச்சு. இதோட நேம் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. இங்க அவங்களோட வேண்டுதலுக்காக நிறைய பேர் முட்டி போட்டு ஏறிட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டீப்பா இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஸ்டீப்பா ஏறுதோ அதே மாதிரி இறங்கவும் செஞ்சுட்டு இருந்தது. அதே மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா 2-2 ஸ்டெப்பா இருந்தது. ரெண்டு ஸ்டெப் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு 2 ஸ்டெப் இருக்கு. இந்த மாதிரியே தான் இருந்துட்டு இருந்தது. ஒரு வழியா 3400 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். இன்னும் 150 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. கொஞ்ச தூரம் பாட்டு கேட்டே ஏறும் போது லாஸ்ட் 50 ஸ்டெப்ஸ் தான் இருக்குன்னு வந்துச்சு. ஒரு வழியா ஏறி வந்துட்டோம். 3550 ஸ்டெப்ஸ் ஏறி வந்திருக்கோம். இங்க இருந்து என் கூட வந்த 4 பேரை கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அங்க போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழ இருந்து மேல வரைக்கும் பஸ்லயே வந்தா இங்கதான் டிராப் பண்ணுவாங்க போல. பெரிய டோல் கூட இங்க இருக்கு. கொஞ்சம் தள்ளி போனா ரைட் சைட்ல கீழே பார்த்த மாதிரியே ஃபுல்லாவே ஃபுட் ஸ்டால்ஸா இருந்துச்சு. சென்னையில் பர்மா பஜாரில் கூப்பிட்ற மாதிரியே இங்கேயும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ரீ அண்ட் பெய்டு ரெண்டுத்துக்குமே இங்கே ரூம்ஸ்லாம் கிடைக்குமா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் சாப்பிட்லன்னா அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான். அதை நீங்களே கேளுங்க டீச். தோசை சப்பாத்தி கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சா. பக்கத்து கடையில சூடா பாதாம் மில்க் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. 20 ரூபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு. செமத்திக்கா வேற லெவல்ல இருந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமியை பாக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னனால எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் உள்ள போலான்னு போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 4 ஹவர்ஸ்க்கு மேல இருந்தனால சரி
இதுக்கு மேல வேணான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த கியூ குடோன் போறதுக்கே 2 days ஆகுமா. வெளியில ரோட்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னிக்குட்டி எல்லாம் போயிட்டு இருந்தது. சரி சப்பல் எடுத்து நம்ம கிளம்பவா ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த சப்பல் வாங்குற இடத்துக்கு போறதுக்கு 3 kilometers போகணுமா. அப்பதான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் பஸ்ஸை பத்தி சொன்னாங்க. இந்த கோயில் அத்தாரிட்டியே இந்த பஸ்ஸை ஃப்ரீயா விடுறாங்களாம். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டூச். ஓகே டூச், ஒரு வழியா பாத்தீங்கன்னா 3000+ ஸ்டெப்ஸை தாண்டி நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் வைண்ட் அப் ஆக போகிறோம். ஓகே டூச், எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வரும்போதே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வந்துடுங்க. ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வராதிங்க, அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், பிகாஸ் வீக்கெண்ட்ஸில் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட்டம் இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி டைமில் இன்னுமே கூட்டமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து பிளான் பண்ணி நீங்கள் கிளம்புங்க. ஓகே பார்க்கலாம். இந்த பஸ்ல தான் நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போக போறோம். டிக்கெட் காசு ஒருத்தருக்கு 90 rupees ஆச்சு, 5 பேர் வந்தனால 450 rupees டோட்டல் ஆச்சு. சீரியஸாவே இந்த பஸ் ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிரைவர் பிரேக் பிடிச்ச மாதிரியே தெரியல, அவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஜன்னல் பக்கத்துல இருந்து ஃபாரஸ்ட் மவுண்டன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இந்த வியூவை நீங்களும் பாருங்க. மேலேருந்து பார்க்கும்போது எல்லா பில்டிங்கும் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியூச். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி டியூச். பட்டாசுலாம் சேஃபாக வேணிங்க. இன்றைக்கு ஒரு நாள் ஏர் பொல்யூஷனை தள்ளி வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டியூச். பாய்.